ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் சிலம்பஸ் வைஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிலம்பஸில் நமக்கு மொத்தம் மூணு பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. அதில் பார்ட் சியில் ஆத்தர்ஸ் அண்ட் லிட்ரரி ஒர்க்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்ட் சியில் நமக்கு மொத்தம் 20 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது டாபிக் நம்பர் 12, அபவுட் த போயட்ஸ். அதாவது இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா, நமக்கு போயட் சம்மந்தமான ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்து இது எந்த போயிட்ட சம்மந்தமான விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால் நான் சிலபஸில் கொடுத்துருக்குற ஆஃபீஸோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஹென்றி வேர்ட்ஸ்வொர்த் லாங் ஃபெலோ. இவர் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா 1807 1882 வரையும் இருந்திருக்காரு. இவர் ஒரு அமெரிக்கன் போயட். இவர் வந்து ப்ரொஃபஸராக வந்து ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. Voices of the Night in 1839, which included a psalm of life, அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதாவது வாய்ஸஸ் ஆஃப் த நைட்ன்ற ஒரு புக்கை வந்து 1839 இவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நமக்கு போர்ஷனில் என் சேம் ஆஃப் லைஃப்ன்ற ஒரு போயம் இருக்கு. அந்த போயம் வந்து இந்த வாய்ஸஸ் ஆஃப் த நைட்டுன்ற ஒரு புக்லேருந்து தான் இதை எடுத்திருக்காங்க. ஸோ அந்த போயமை வாய்ஸஸ் ஆஃப் நைட்டுன்ற புக்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ நான் இங்கே வந்து ரெட் கலரில் வந்து முக்கியமான விஷயம்லாம் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாய்ஸஸ் ஆஃப் த நைட் எப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க 1839 அடிக்கடிக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இல்லைனா என் சேம் ஆஃப் லைஃப்ன்ற போயம் வந்து எந்த புக்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. வாய்ஸஸ் ஆஃப் த நைட் சென்டிமெண்டல் பிரீச்சோட இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஹென்றி வேர்ட்ஸ்வொர்த் லாங் ஃபெலோ. அது இவர் தான் நம்ம ஷார்ட்டாக HW லாங் ஃபெலோன்னு சொல்லுவோம். அதர் கலெக்ஷன், இவரோட கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம் நம்ம. பேரட்ஸ் 1841, எவாங்கிலின் 1847, ஹைவட்டா 1855, த கோர்ட்ஷிப் ஆஃப் மைல்ஸ் சாண்டிஷ் 1858, Tales of a Bayside Inn 1863. இதெல்லாம் இவரோட புக்ஸ், அதாவது இவரோட கலெக்ஷன்ஸ். இயர்ஸ்லாம் நான் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக படிங்க. பேலட்ஸும் த கோர்ட்ஷிப் ஆஃப் மைல் சாண்டிஷ் இந்த இயர் அடிக்கடி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆன்னி லூயிசா வால்கர். 1836 1907 வரையும் இவங்களோட லைஃப் டைம் இருந்திருக்கு. இவங்க வந்து பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க ஒரு நாவலிஸ்ட்டு. ஆன்டரியோ, அதாவது கெனடாவில் இருக்கிற ஒரு ஆன்டரியோ ஒரு இடத்துல தான் இவங்க எஜுகேட் ஆகிருக்காங்க. இவங்களும் இவங்க சிஸ்டரும் லேடிஸ்க்குன்னு ஒரு ஸ்கூல் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டரியோ, அதாவது கெனடாவில் இருக்கிற அது ஒரு இடம். அங்கே தான் இந்த ஸ்கூல் அவங்க ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு எப்படி கொஸ்டினில் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் இவங்க சிஸ்டரும் ஒரு ஸ்கூலில் லேடிஸ்க்குன்னு ஆரம்பித்தாங்கன்னா அது எங்கேன்னு கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் ஆன்டனரியோ. நியூஸ் பேப்பர் கலெக்ஷன், லீவ்ஸ் ஃப்ரம் த பேக்வுட்ஸ் இன் 1861-62 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது இவங்க நியூஸ் பேப்பருக்கு நிறைய காலம்ஸ் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிற காலம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நியூஸ் பேப்பர் கலெக்ஷன். அதை ஒரு புக்காக போட்டிருக்காங்க, லீவ்ஸ் ஃப்ரம் த பேக்வுட். அது எந்த டைம் பார்த்தீங்கன்னா 1861-1862 அந்த புக்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, லீவ்ஸ் ஃப்ரம் த பேக்வர்ட் அது வந்து என்னன்னு கேட்பாங்க. அது ஒரு நியூஸ் பேப்பர் கலெக்ஷன். அப்படி இல்லையா, நியூஸ் பேப்பர் கலெக்ஷன் என்னன்னு கேட்பாங்க. லீவ்ஸ் ஃப்ரம் த பேக்வர்ட், இது ரெண்டும் இல்லைன்னா 1861-62 இயர் மென்ஷன் பண்ணி அதெல்லாம் ஒரு கொஸ்டின் இருக்கலாம். தென் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் இவங்க இங்கிலாண்டுக்கே போயிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ரெட் ஓலிபர்ன்ற அவங்க கசினுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அதாவது அவங்க ஒர்க்ஸ்க்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கிறதுக்காக. மேக்ரெட் ஓலிபர்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நாவலிஸ்ட். தென் ஆட்டோபயோகிராஃபி அண்ட் லெட்டர்ஸ்ன்ற ஒரு புக்கை எடிட் பண்ணி 1899 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் எந்த நேம்லன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ் ஹாரி காக்கில்ன்ற அவங்களோட மேரிட் நேமில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு கொஸ்டினில் என்னன்னு கேட்பான்னு பார்த்தீங்கன்னா, மேரிட் நேம் ஆஃப் ஆன்னி லூயிசா வால்கரோட நேமை கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மிஸ் ஹாரி காக்ஹில். இல்லை அப்படின்னா அவங்க கசின் நேமை கேட்பாங்க, அதாவது மார்கரெட் ஓலிபர்ட். அப்படி இல்லைன்னா ஆட்டோபயோகிராஃபி அண்ட் லெட்டர்ஸை எந்த இயரில் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. 1899. தென் இவங்க எழுதின எல்லா போயம்ஸும் கலெக்ட் பண்ணி அது ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த புக் நேம் பார்த்தீங்கன்னா ஓக் அண்ட் மேப்பிள், இங்கிலீஷ் அண்ட் கெனடியன் வேர்சஸ் அப்படின்ற நேம்லேயும் இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா, இந்த நேம் கொடுத்துட்டு இது போயட்டிக் சம்மந்தமான புக்ஸ் அப்படின்னு கேட்பாங்க, இல்லை போயட்டிக் சம்மந்தமான புக்ஸை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த புக்கோட நேம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஆத்தர் பார்த்தீங்கன்னா வால்ட் வைட்மேன். இவர் எங்கே பிறந்திருக்காரு பார்த்தீங்கன்னா, லாங் ஹைலேண்ட், அதாவது இது யூஎஸில் இருக்கிற ஒரு இடம். எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1819.
இவர் வந்து செகண்ட் சன் ஆஃப் வால்டர் ஒயிட்மேன். அதாவது வால்டர் ஒயிட்மேன் வந்து அவங்க அப்பா பேரு, அவர் வந்து ஒரு ஹவுஸ் பில்டர். அவங்க மதர் நேம் பாத்தீங்கன்னா லூயிசா வேன் வெல்சர். இவரோட 11th ஏஜ்ல பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஆபீஸ் பாய் ஒரு லா ஆபீஸ்ல சேர்ந்திருக்காரு. அந்த ஆபீஸ் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா புரூக்ளின். தென் இவரோட 12th வயசுல இவர் எப்படி பிரிண்ட் பண்ணுன்ற விஷயத்த கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய பிரிண்ட் ஷாப்ல இவர் அப்ரண்டிஸா ஒர்க் பண்ணாரு. அதாவது இவரோட 17th ஏஜ் 1836ல பாத்தீங்கன்னா இவரோட கெரியரை டீச்சரா ஸ்டார்ட் பண்ணாரு. எங்கன்னு பாத்தீங்கன்னா லாங் ஐலாண்ட்ல. இவர் 1841 வரைக்கும் டீச்சராகவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல் ஜேர்னலிஸ்டா ஆயிட்டாரு. இவரும் தனியா ஒரு நியூஸ் பேப்பர் வச்சிருந்தாரு, அந்த நியூஸ் பேப்பர் லாங் ஐலாண்ட். இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அதாவது த ஓன் நியூஸ் பேப்பர் ஆஃப் வால்ட் ஒயிட்மேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க, லாங் ஐலாண்ட்ஸ். அதுக்கப்புறம் 1850 1855 வரையும் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ்ன்ற ஒரு ஒர்க்ஸ்க்காக ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. தென் 1892 இவர் இறந்துருக்காரு. அப்போ அவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 72. எப்போ இறந்துருக்காருன்ற விஷயத்தை நிறைய வாட்டி நமக்கு குரூப் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 72. ஹி டைட் அட் த ஏஜ் ஆஃப் 72. நெக்ஸ்ட் ஆத்தர் பார்த்தீங்கன்னா வி கே கோகக். இவர் வந்து ஒரு நாவலிஸ்ட், இவர் வந்து கனடா ரைட்டர், இவர் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ். அதாவது இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இங்கிலீஷில் நிறைய போயம்ஸ் எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஆத்தர் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். இவர் வந்து ஒரு இந்தியன், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னா. பட் நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெங்காலி போயிட்டா கனடாவில் எழுதியிருக்காரா தமிழில் எழுதியிருக்காரா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இவர் பெங்காலி போயிட்டு. தென் இவர் பார்த்தீங்கன்னா நோபல் ப்ரைஸ் வந்து லிட்ரேச்சரில் வாங்கியிருக்காரு 1913. முக்கியமான விஷயம், இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் நோபல் ப்ரைஸ் வாங்கின ஒரு இந்தியன். ஸோ இது ஜிகேவா தெரிஞ்சுக்கினேன். இது நிறைய வாட்டி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ரிசீவ் நோபல் ப்ரைஸ் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர். இன்னும் இயர் பார்த்தீங்கன்னா 1913. எதுக்காக வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சருக்காக வாங்கியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணுங்க. உங்களுக்கான நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.